வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.17 ஏழாவது கணக்கு. கீழ்காணும் சமன்பாடுகளிலிருந்து எக்ஸு கமா ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கணக்கு கொடுத்துருக்காங்க, அதில் 3வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா, தீர்வுன்னு போட்டுக்கோங்க. அந்த 3வது கணக்கு அப்படியே எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு இந்த 3 மாதிரியும் சேர்ந்து நமக்கு ஒரு உறுப்பு தான். சரிங்களா, அதுபோல் எக்ஸ் ப்ளஸ் இசட்டு இந்த 2 மாதிரியும் சேர்ந்து ஒரு உறுப்பு தான். அப்புறம் ஒய் ப்ளஸ் இசட்டு இந்த 2 மாதிரியும் சேர்ந்து ஒரு உறுப்பு. மொத்தம் 3 உறுப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஈக்குவல் டு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா 9, 5, 7 சொல்லி 3 உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல்ட்டுன்னா என்ன, இடதுபுறமும் வலதுபுறமும் அணி கொடுத்து நடுவில் ஈக்குவல் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி ஈக்குவல்ட்டுன்னா அந்த 2 அணியும் சம அணின்னு பேர். சம அணினா என்ன, எண்ணிக்கையிலும் சமமாக இருக்கணும், உறுப்பும் சமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் 3 உறுப்பு இருக்குது, அதேமாதிரி இடதுபுறத்துலேயும் 3 உறுப்பு தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, சரி கண்டுபிடிக்கலாமா. இப்போது இடதுபுறம் இருக்கக்கூடிய அணியில் முதல் நிறையினுடைய முதல் உறுப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுன்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி வலதுபுறம் இருக்கக்கூடிய அணியில் முதல் நிறையில் இருக்கக்கூடிய உறுப்பு 9. சரிங்களா, இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாமா. ரைட், இடதுபுறம் இருக்கக்கூடிய அணியினுடைய 2வது நிறையில் இருக்கக்கூடிய உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் இசட்டும் வலதுபுறம் இருக்கக்கூடிய அணியின் 2வது நிறையில் இருக்கக்கூடிய 5 சமம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இந்த ஈக்குவேஷனை 2 வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ 3வது, இடதுபுறம் இருக்கக்கூடிய அணியினுடைய 3வது நிறையில் இருக்கக்கூடிய ஒய் ப்ளஸ் இசட்டும் வலதுபுறம் இருக்கக்கூடிய அணியின் 3வது நிறையில் இருக்கக்கூடிய 7 உறுப்பும் சமம். சரிங்களா, அப்போ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இதை ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு, இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுன்னு பார்த்தீங்களா, அந்த ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக, ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக நான் 7 பிரதியிட போகிறேன். சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸுக்கும் இசட்டுக்கும் பதிலாக நான் 5 பிரதியிடலாம். சரிங்களா, இரு மாறிகளில் அமைந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது 2, 3. இந்த 2வது ஈக்குவேஷனையும் 1 பிரதியிடலாம், 3வது ஈக்குவேஷனையும் 1 பிரதியிடலாம். இப்போ நான் 3வது ஈக்குவேஷனை 1 பிரதியிடுறேன் எப்படின்னு பாருங்கள். சரிங்களா, 3வது ஈக்குவேஷனை நான் ஈக்குவேஷன் 1 பிரதியிட, சரி எப்படி பிரதியிடுறேன்னு பாருங்கள். எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பார்த்தீங்களா, ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக நான் 7 பிரதியிட்டிருக்கேன். சரிங்களா, ஈக்குவல் டு வலதுபுறம் இருக்கக்கூடிய 9 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 9 போடுங்க, ப்ளஸ் 7 வலதுபுறம் போனால் ப்ளஸ் 7 மாறும். சரிங்களா, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 9 7 கழிச்சா 2. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு 2 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸோட மதிப்பு 2 கொண்டு போய் 2வது ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டாச்சுன்னா நமக்கு இசட்டோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, சரி இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவேஷன் 2 பிரதியிட போகிறேன். சரி, 2வது ஈக்குவேஷனை பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் இசட்டுன்னு தானே இருக்குது. எக்ஸுக்கு பதில் 2 ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு 5. இசட் அப்படியே வச்சுக்கோங்க, 5 ப்ளஸ் 2 வலதுபுறம் வந்தால் -2. இசட் அப்படியே வச்சுக்கோங்க, 5 2 கழிச்சா 3. இப்போ நம்ம இசட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, ரைட், இப்போது நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. இந்த எக்ஸோட மதிப்பையும் இசட்டோட மதிப்பையும் ஈக்குவேஷன் 1 போட்டாலும் நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். எக்ஸுக்கு பதில் 2 இசட்டுக்கு பதில் 3 போட்டாலும் நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா இசட்டோட மதிப்பு 3 கொண்டு போய் ஈக்குவேஷன் 3 போட்டோன்னு வச்சுக்கோங்க, 3 போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட்டோட மதிப்பு 3 கொண்டு போய் ஈக்குவேஷன் 3 பிரதியிடுறேன். சரிங்களா, அப்படி பிரதியிடும்போது என்ன கிடைக்கும், ஒய் அப்படியே தெரியாது இல்லையா, ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் இசட்டுக்கு பதில் 3 ஈக்குவல் டு 7. ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, 7 அப்படியே எழுதிக்கோங்க, ப்ளஸ் 3 வலதுபுறம் போனால் -3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 3 போனால் 4. சரிங்களா, இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 4, இசட்டோட மதிப்பு 3. எக்ஸ் ஒய் இசட் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படி எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.